ஸோ ஆகஸ்ட் 24ஆம் தேதி தலை நடிப்பில் உருவாகியிருக்க விவேகம் படம் ரிலீஸ் ஆக போது இன்னும் ஒரு 4 டேஸ் தான் இருக்குது. ரசிகர்கள்லாம் பெரிய ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க படம். நாட் ஓன்லி அஜித் ஃபேன்ஸ், எல்லா ரசிகர்களுமே இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நம்ம தலை அஜித் அவர்கள் லீகலாக ஒரு நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லாயர் வச்சு இந்த நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. தலை அஜித்தை பொறுத்த வரைக்குமே நமக்கே தெரியும். ஸோ அவங்களுடைய நடித்தவங்களாக இருக்கட்டும், ஜஸ்ட் அவங்கள பார்த்தவங்க வரைக்குமே அவங்களுடைய வண்டர்ஃபுல்லான ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த சக மனிதர்கள் கூட அவங்க பழகிற விஷயங்கள் அப்படின்றது தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துட்டுருக்கு. ரீசெண்டாக அஜித் கூட நடிச்சிருக்க விவேக் ஓப்ராய் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, எப்படி ஒரு மனிதரால் இன்னொரு மனிதர் கூட இவ்வளோ எளிமையாக பழக முடியுது அப்படின்றத எனக்கு புரியவே இல்லை, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ரசிகர்களாக இருக்கவங்க அவங்களுடைய பேரை யூஸ் பண்ணி மற்றவங்களை ட்ரால் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்ச நாளாகவே நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ இதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து எனக்குன்னு எந்த ஒரு அஃபிஷியலான ஃபேன் கிளப்ஸும் கிடையாது, அதே மாதிரி எந்த ஒரு சமூக வலைத்தளங்களையும் நான் இல்லை. ஸோ இதனால் என்னுடைய பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் என்னுடைய ஃபேன்ஸ் அப்படின்ற பேரில் நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தப்பு, ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த லீகல் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா அஜித்துடைய நிறைய ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒரு மாற்றம் தெரியுது. எப்போதுமே வந்து விஜய் அண்ட் அஜித் இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்கள் கிட்டேயும் மோதல்கள் இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய அஜித்துடைய ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து அஜித் அவர்களுடைய நேமை கெடுக்கிற மாதிரி நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்விட்டரில் வந்து பதிவுகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னாக்கா அவர் மாதிரியே ஒரு நற்குணத்தோடு இருக்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அஜித் அவர்களுடைய ரசிகர்கள்லாம். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோ ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.